கோபா என்பது ராஜஸ்தானில் வாழும் ஒரு பழங்குடி இனம். இவர்களின் முன்னோர்கள் அப்போதைய மகாராஜாக்களுக்கு பொழுதுபோக்கு சேவகர்களாக பணிபுரிந்தனர். அதாவது மகாராஜாக்களுக்கு நாட்டுப்புற பாடல்களை பாடுவது மற்றும் கதை சொல்வது உள்ளிட்டவைகளை செய்தனர். அவர்களது சந்ததியினரும் இன்றும் அதே தொழிலில்தான் இருக்கின்றனர். ஆனால் மகாராஜாக்களுக்கு மாற்றாக சுற்றுலா பயணிகளுக்கு இசை கருவிகளை உருவாக்கி தருவது, வாசித்து காண்பிப்பது, நாட்டுப்புற பாடல் பாடுவது, கதை சொல்வது ஆகியவற்றின் மூலம் பார்வையாளர்களிடமிருந்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தங்கள் வயிற்றுப்பாட்டை பார்த்துக் கொள்கிறார்கள். ராஜஸ்தானில் நோயாளியிடம் போபா பழங்குடியினர் வந்து பாட்டு பாடினால் நோயாளியின் நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை நிலவுவதால் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கும் இடத்தில் இவர்கள் நிகழ்ச்சி நடத்தும்படி கேட்கப்படுகிறார்கள். மேலும் உள்ளூரில் நடைபெறும் திருவிழாக்கள், கண்காட்சிகள் உள்ளிட்டவைகளுக்கும் இவர்கள் நிகழ்ச்சி நடத்த அழைக்கப்படுகிறார்கள். பல்வேறு கதைகள், பாடல்கள் மூலம் கூட்டத்தின் ஆர்வத்தினை தூண்டி அவர்களின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்க்கின்றனர். சாதி அமைப்பில் மிக குறைந்த மட்டத்தில் இருக்கும் போபாக்களுக்கு நிரந்தர வீடுகள் என எதுவும் இல்லை. கிடைக்கும் இடத்தில் தங்கிக் கொள்ளும் இவர்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்கிறார்கள். வெவ்வேறு ஊர்களில் நடைபெறும் கண்காட்சிகள் மற்றும் திருவிழாக்களை குறிவைத்து அதை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். போபா பழங்குடியினர் பெரும்பாலானோருக்கு கருவிழியின் நிறம் பச்சை நிறமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.